அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வரம் குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக்கு என தருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி ஒரு ஜாதக ஆய்வை தொடரும் இப்போது இந்த ஜாதகர் வந்து போன வருஷம் வேலையை இழந்துட்டார் கம்பெனியிலேருந்து பை ஃபோர்ஸ்லி அவர் வந்து வெளியில் வந்துட்டார் வெளியில் வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போது இந்த ஜாதகர் என்கிட்ட வரும்பொழுது எனது சார் எனக்கு எப்போ சார் திரும்ப வேலை கிடைக்கும் எந்த மாதிரியான வேலைக்கு நான் போகணும் தொழில் செய்யலாமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு வந்தார் இந்த ஜாதகருக்கு அவருடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம ஏஎல்பி முறையில் என்ன தீர்வு சொன்னோன்றதை வந்து இங்கே பார்த்துருவோம் ஜாதகர் வேலையை விட்ட நேரம் பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னம் மீன லக்னமாக போயிட்டு இருந்தது அப்போது ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதம் வந்து அவருக்கு வந்து போயிட்டு இருந்தது இப்போது ஏஎல்பி படித்த எல்லாருக்கும் தெரியும் ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதம் போகும்போது சூரியன் இந்த இடத்துல இருந்தார்னா அவருக்கு வந்து கண்டிப்பாக வேலை போகும்ன்றது ஏஎல்பி படித்த எல்லாருக்குமே தெரியும் இப்போது இது அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லக்னாதிபதியும் குரு பத்தாம் அதிபதியும் குரு இந்த லக்னாதிபதி பத்தாம் அதிபதியான குரு எங்கே இருக்காருனா பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த பத்தாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்க குரு பகவானு ஸோ தொழிலில் வந்து அவருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து தொழிலில் வந்து அவருக்கு வந்து இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு ரெண்டாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை அதிபதி வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவானு அவர் வந்து எங்கே இருக்காருனா பத்தாம் இடத்துல இருந்து அவர் இந்த பத்தாம் அதிபதி குருவுக்கு ஆறு எட்டாக வர்றதுனால அவருக்கு வந்து வேலை இழப்பு என்றது வந்து ஏல்பி முறையில் துல்லியமாக உறுதியாயிடுச்சு சரி அடுத்தது அவர் வந்து கேள்வி என்னென்னா எனக்கு எப்போ திரும்ப வேலை கிடைக்கும் எந்த மாதிரி கம்பெனிக்கு நான் போனால் என்னுடைய வேலை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கேள்வி கேட்டார் அடுத்து அவருக்கு வந்து இப்போ இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து அவருக்கு லக்னம் மாறிடுச்சு அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேஷ லக்னம் மேஷ லக்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி ஒன்றாம் பாதம் போகுது இந்த அஸ்வினி ஒன்றாம் பாதம் போகும்போது கேது பகவான் எங்கே இருக்காருன்னா அவருக்கு வந்து அஞ்சில் இருக்கார் இப்போ அவருக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியான ஒரு வேலைக்கு போவீங்க மகிழ்ச்சிக்கு பிடி உங்கள் மனதுக்கு பிடித்த ஒரு வேலைக்கு வந்து போவீங்கன்னு சொன்னோம் சரி அது எது மாதிரியான ஒரு வேலை அப்படின்றத பார்ப்போம் இப்போது மேஷ லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மகரம் மகரத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ அவர் எங்கே இருக்கார்னா பத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் ஸோ இங்கே வந்து அவருக்கு வந்து தொழில் வந்து செய்யவே கூடாது ஸோ தொழில் வந்து விரையும் அதனால் ஜாதகருக்கு வந்து நம்ம என்ன சொல்லிட்டோன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து வேலைக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம் சரி வேலைக்கு போனால் எந்த மாதிரியான கம்பெனிக்கு அவருக்கு வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து ஏஎல்பி லக்னம் வந்து லக்னம் இந்த மேஷ லக்னத்தோட செவ்வாய் வந்து எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பன்னெண்டில் இருக்கார் இங்கே பத்தாம் அதிபதியும் பத்துக்கு பன்னெண்டில் இருக்காரு அதனால் இவருக்கு என்ன நம்ம சொல்லியிருந்தோம்னா நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு நிறுவனங்கள் ஒரு ஆஃபீஸு அது மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து வேலை தேடுங்க ஸோ வெளிநாடு சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் வேலை தேடினீங்கன்னா தான் நீங்கள் வந்துட்டு உங்களால் வந்து இந்த ஜாபில் வந்து நல்லபடியாக வந்து ஷைன் ஆகி வர முடியும் அதுவும் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வெளியில் ஒரு வெளியூர் ஒரு வெளி மாநிலம் முடிஞ்சால் வெளிநாடு கூட போங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து சொல்லியிருந்தோம் இப்போ அவர் ஜாதகர் என்னென்னா அவர் வந்து நம்மகிட்ட ஜாதகம் கேட்குறதுக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தார் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் வெளிநாடு கம்பெனிங்களாக பார்த்து அப்ளை பண்ணார் ஸோ ஒரு வெளிநாடு கம்பெனியில் இப்போது செப்டம்பர் செகண்ட் வீக்கு பத்தாம்தேதி போல் பத்துலேருந்து பதினைஞ்சிக்குள்ளே எனக்கு வந்து ஃபோன் பண்ணி சார் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு நீங்கள் சொன்னீங்க செப்டம்பர் செகண்ட் வீக்குலாம் உங்களுக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணிவிடுவீங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி ஒரு வெளிநாட்டு கார் கம்பெனியில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நான் இப்போ வந்து வீட்டுக்கு வரதே வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வந்து போகிறேன் நான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொன்னது வந்து அப்படியே எனக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணி தகவலில் பரிமாறிக்கின்னு சந்தோஷப்பட்டார் ஸோ இது மாதிரி அனைத்து நிகழ்வுகளையும் உங்களுக்கு வேலையாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் குலதெய்வமாக இருக்கலாம் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் நமது அக்ஷய லக்ன பத்ததின்ற முறையில் நம்ம வந்து சிறப்பாக எளிமையாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க முடியும் நீங்கள் இந்த முறையில் ஜாதக பலன் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் இருக்கணுன்றது வந்து நம்மளுடைய ஐயாவின் கனவு ஸோ அந்த கனவை நிறைவேற்றும் வகையில் இப்போ வந்து மாதம் மாதம் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து படிச்சுட்டே இருக்காங்க அடிப்படை வகுப்பு படிக்கிறாங்க உயர்நிலை வகுப்பு படிக்கிறாங்க இதன் தொடர்ச்சியாக அடுத்த மா இந்த நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி அடுத்த அடிப்படை வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது விருப்பம் இருக்கவங்க கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நம்பரு ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்களும் ஏஎல்பி ஜோதிடர் ஆகலாம் ஏஎல்பி படித்து உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்களே வந்து செம்மைப்படுத்தி அடுத்த கட்ட நிகழ்வுகளுக்கு உங்களை வந்து நீங்களே வந்து ஒரு தரமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு ஏஎல்பி வந்து எல்லா வகையும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்ன்றதை சொல்லி உங்களிடம் விடுபெறுகிறேன் நன்றி